ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரக்ஷூஸ் டிப்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்டுருக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்தோட சூரிய கிரகணம் வந்து இன்னும் மூன்றே நாளில் வந்து நிகழ இருக்குது. ஸோ கர்ப்பிணி பெண்களுக்கு நிச்சயமாக நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, இந்த கிரகணம் எப்போ வருது, என்றைக்கு வருது அப்படிங்கிற டைம் வந்து தெரிஞ்சுக்கிட்டால் நாங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுப்போம் அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்கள் நிறைய இருக்குது. அதே மாதிரி இந்த கிரகணம் வந்து கர்ப்பிணி பெண்களை பாதிக்குமா, இந்தியாவில் தெரியுமா அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் வந்து நான் உங்ககிட்ட ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக கர்ப்பிணி பெண்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தோட சூரிய கிரகணம் வந்து இன்னும் மூன்றே நாளில் வர இருக்குது. அதாவது அக்டோபர் 14ஆம் தேதி சூரிய கிரகணம் வந்து நிகழ இருக்குது. இந்த சூரிய கிரகணம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வருது அப்படின்னா அக்டோபர் 14ஆம் தேதி இரவில் தான் வருது. ஸோ அதனால நம்ம வந்து பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ சூரியன்னாலே நமக்கு டே டைமில் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதோட பாதிப்புகள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் நைட்டு அப்படிங்கிறப்போ கொஞ்சம் அதோட பாதிப்பு கம்மி. சூரிய கிரகணம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு சூரியன், பூமி, சந்திரன் மூணுமே வந்து ஒன்றே ஒன்று சுற்றிக்கிட்டே வரும். அதில் மூணுமே ஒரே நேர்கோட்டு பாதையில் வரும்போது பூமியை சந்திரன் வந்து சூரியன்கிட்ட இருந்து மறைச்சிருது. அதாவது சூரியனோட அந்த வெளிச்சம் வந்து நம்ம பூமி மேலே படாது. ஸோ இதை தான் வந்து நம்ம சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சூரியன் மறைக்கப்படுது நிலாவால் நம்ம பூமிக்கிட்ட இருந்து. ஸோ இது தான் நம்ம சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா டே டைமில் தான் வரும். பட் இந்த தடவை நைட்டில் வருது. எந்த டைமிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா நைட்டு வந்து 8:35 மிட் நைட், அதாவது அன்னைக்கு மிட் நைட் இப்போ 12 மணி மேலே ஆயிட்டாலே நம்ம வந்து அடுத்த நாள் தேதி சொல்ல ஆரம்பிச்சிருவோம் இல்லையா. ஸோ அப்போ 14ஆம் தேதி நைட்டு 8:30 15ஆம் தேதி விடிக்காலையில் 2:30 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரிய கிரகணம் வந்து நடக்குது. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி டே டைமில் இருந்திருந்தால் நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும். பட் நைட்டு அப்படிங்கிறதுனால நீங்கள் ரொம்ப பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் லேட் நைட்டில் வந்து வெளியில் போயிட்டு வர்றதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வீட்டில் எப்பயும் போல் என்னெல்லாம் நீங்கள் வந்து பண்ணுவீங்களோ அதெல்லாம் பண்ணிவிட்டு நைட்டு நீங்கள் நல்லா தூங்கி எழுந்தாலே போதும். பெருசாக எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக கர்ப்பிணி பெண்கள் வந்து இந்த டைமில் நல்ல நிம்மதியாக தூங்கி எழுந்தாலே போதும். பெருசாக பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அந்த டேட்டு டைமு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுவே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம ரக்ஷூஸ் டிப்ஸ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.